ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். என்ன நடக்குது இந்த ஐபிஎல் அம்பையரிங்ல அப்படின்னு மறுபடியும் ஒரு கேள்வி எழுப்புற சம்பவம் நடந்திருக்குது. பிபி கேசஸ் எம்ஐ மேட்ச்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மைடியர் பிடிச்சு ஹாய் ஃப்ரம் பாலா. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிபி கேசஸ் எம்ஐ மேட்ச் போய்க்கிறே இருக்கும்போது எஸ்கேஒய் என்ன ஆகாயா திடீர்னு அவுட் ஆயிடுறாரு. ஒவ்வொருவரும் என்ன நடக்க போகுது இந்த ரீப்ளேல பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணினே இருக்கும்போது ரீப்ளேவோ போட்டு கேட்குறாங்க. அதில் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் அவர்களுடைய அந்த தை பேடையும் தாண்டி ஹிப் லெவல் ஹைட்டுக்கு பால் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த அல்ட்ரா இதில் காட்டும்போது. அவங்க காட்டுறாங்களே அந்த இது பால் ட்ராக்கிங்கில், அந்த ட்ராக்கிங்கில் எப்போவுமே முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்க ஐபிஎல்லில் அப்படின்னா, அந்த ட்ராக்கிங் ஐபிஎல்லும் சரி இந்திய கிரிக்கெட்லேயும் சரி ஐசிசியோட எல்லா மேட்சஸ்லையுமே அந்த அந்த இது கேமரா 360 ஆங்கிளில் சுற்றுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க 3D. ஸோ அதை அப்படியே சுற்றி மேலே கீழே சைட்லேருந்துலாம் எல்லா வகையிலையுமே இந்த ஸ்டம்பில் இந்த பால் பட்டிருக்கா இல்லையான்றத ட்ராக்கிங்கில் காட்டுவாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஐபிஎல் அதை காட்டுறதை நிறுத்தியிருக்காங்க. அதை ஏங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும். அது ஏன்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது பால் கிட்டே இருக்கே ஸ்டம்ப்பு கிட்ட, ஒருவேளை பட்டிருந்துச்சா பட்டலையான்னு எப்படி சொல்ல முடியும், உடனே இந்த ஒரு ஆங்கிள்லேயே முடிச்சிடுறாங்களே அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல யோசிக்க தோணுது. அதை வந்து இன்னும் அம்பையர் கிளாரிட்டியாக சொல்லியிருந்துருக்கணும் இந்த இடத்துல. இது வந்து ஒரு குழப்பத்தை கொடுக்குது. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் எல்லாரும் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரியே இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அதை பற்றி யோசிக்க தோணுதா இல்லையா? அதனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அந்த இடத்துல கொடுத்துருந்துருக்கணும். அம்பையர் உடனே சாரிங்க நாட் அவுட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டார். அவ்வளோதான், இன்னொரு ஆங்கிள்லேயே காட்டலை. அது இந்த பால் அப்படியே கேமரா சுற்றி கொண்டு போய் பின்னாடிலேருந்து காட்டும், மேலே கீழே எதுவுமே காட்டலை. இது ஒரு பிரச்சனை. ரைட்டு, சரி, அது முடிஞ்ச உடனே அடுத்த பாலே பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இறங்கி வச்சு ஒரு 4 அடிக்கிறாப்பில். இது ஒரு உறுப்பு சம்பவமா. அடுத்து மறுபடியும் இவங்க இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மா அவர்களுடைய விக்கெட்டு, அதுவும் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இதே மாதிரி எல்பிடபிள்யூ மேட்டர் நடக்குது. அங்கே ஜிதேஷ் சர்மா என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா அவுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுது. ஜிதேஷ் சர்மா ஏற்கனவே ஃபார்மில் இல்லை, அவரை இவங்க அவுட் பண்ண உடனே ஒரிஜினல் டெசிஷன் அவுட்டு கொடுத்தாச்சு. இவர் வந்து மேல்முறையீடு செய்கிறார். மேல்முறையீடு செஞ்சு பார்த்தா அதில் ரீப்ளேல இம்பேக்ட் இன்லைனுன்னு காட்டுது, பாலு அவுட் சைடு அதாவது வந்து வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த ஆங்கிள்லேருந்து காட்டுறாங்க. திரும்பவும் இந்த விஷயத்துலையுமே அது அந்த ஆங்கிள்லேருந்து பக்கத்துலேருந்து கிட்டேருந்துன்றது எதுவுமே காட்டாமல் இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளை டபக்குன்னு காட்டி முடிச்சிட்டாங்க. இது எந்த வகையில் வந்து ஒருத்தங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஒருவேளை ஸ்லைட்டாக பால் ஸ்டம்பில் உரசிந்துச்சுன்னா அம்பையர்ஸ் கால் தானே அது. அந்த அம்பையர்ஸ் கால் உண்டா இல்லையாங்கிறத அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ பாலை நீங்கள் கேமரா வச்சு 3D 3 ஆங்கிள்லையும் 36 ஆங்கிளையும் சுற்றி காட்டணுமா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. இது எதையுமே பண்ணாமல் அப்புறம் ஹார்திக் பாண்டியா அவர் அப்படி நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க இருங்கடா இது என்னோட ரிவ்யூ நீங்கள் வேணால் பாருங்களேன்னு அவரும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாரு. அதுவும் நடக்குது, என்ன விளையாடுறீங்களா எங்களை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதனால் இன்னும் இந்த விஷயத்தில் கிளாரிட்டியை கொடுத்துருந்துருக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏற்கனவே இந்த மேட்சோட ஆரம்பத்தில் இதை விட ஒரு மிகப்பெரிய கேவலம் வேறதும் கிடையாது அம்பையரிங்க்கும், ஐ மீன் சாரி ரெஃப்ரீக்கும், இல்லை வந்து இந்த ஐபிஎல் மொத்த பாடிக்குமே. ஏன்னா ஜவஹர்லால் ஸ்ரீநாத் அன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் பண்ணது ஆர்சிபி கூட விளாடும்போது அவரே போய் காயினை டக்குன்னு எடுத்துட்டார். இது ஒரு சர்ச்சையை உண்டாக்கிச்சு, இது ஒரு மெரிய குழப்பத்தை உண்டாக்கிடுச்சுன்னொடனே இன்றைக்கி கேமராவை தூக்கிட்டு போய் நேராக காயினை க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறாங்க விழுந்த உடனே டாஸில். உடனே இப்போ சாம் கரன் சிரிக்கிறார், ஐயோ நான் என்னத்த சொல்ல அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதே மிகப்பெரிய கேவலம். நீங்கள் கடைசியில் காயினுக்கு ஸோ க்ளோஸ் அப் படி காட்டி பார்த்தீங்கன்னா நான் ஏமாத்தலன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுது. பட் ஆனால் அது பண்ணாங்கன்றது ஒரு பாராட்டத்திற்குரிய விஷயம். சரி பாராட்டலாம், நம்ம சூப்பருங்க பரவாயில்ல, இதை வந்து எஃபர்ட் எடுத்து காட்டுறாங்க பாரு இவ்வளோ தூரம், இப்போ அந்த அறிவு வந்துச்சு சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல ஏன் இதை பண்ணலைங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அதுவரை உங்களுக்கு உங்களுக்கு போய்